ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஷெடியூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12 ஷெடியூல்ஸும் வந்து டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே 7th, 8th and 10th ஷெடியூல் வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் அந்த மூணு மட்டும்தான் ரொம்ப பெரிய டாபிக். ஸோ அதனால் தனித்தனி வீடியோவும் போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் சின்ன சின்ன மேட்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே வந்து 7th, 8th, 10th ஷெடியூல் பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன், அதை போய் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நேம்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் தென் டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷன், நேம் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தேர் எக்ஸ்டென்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நேம்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சொல்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல். ஸோ சிம்பிளாக வந்து என்ன சொல்லணும்னா, ஞாபகம் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். செகண்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு எம்வாலிமெண்ட்ஸ், அலோவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் அண்ட் சோ ஆன். ஸோ எமாலிமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலரி, அலோவன்சஸ், ப்ரிவிலேஜஸ்னால் வந்து அவங்களுக்கான ஊக்கத்தொகை, தனி சலுகை அப்படின்னு சொல்லலாம். ப்ரிவிலேஜஸ்னால் தனி சலுகை. ஸோ பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தனியாக வீடு கொடுத்துருவாங்க, கவர்னருக்கும் தனியாக மாளிகை கொடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் ப்ரிவிலேஜஸ். ஸோ இங்கே ஒரு 9 மெம்பர்ஸ் சொல்கிறாங்க செகண்ட் ஷெடியூலில் கவர் பண்ணுறாங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் ஸ்டேட், ஸ்பீக்கர் அண்ட் த டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, த சேர்மன் அண்ட் த டெப்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, த ஸ்பீக்கர் அண்ட் த டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் த ஸ்டேட், த சேர்மன் அண்ட் த டெப்டி சேர்மன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் த ஸ்டேட், த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், த ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட், த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் த இந்தியா. ஸோ செகண்ட் ஷெடியூலில் இவங்களோட சேலரிஸ் பற்றிலாம் சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஷெடியூல் பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத் அண்ட் அஃபிர்மேஷன் ஃபார்ம். ஓத்துனா நம்ம வந்து உறுதிமொழி எடுக்கிறத பற்றி சொல்கிறதா வந்து தேர்ட் ஷெடியூல். ஸோ சிம்பிளாக வந்து தேர்ட் ஷெடியூலில் வந்து ஓத் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ அங்கே இங்கே யார் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்டர்ஸ், கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன் ஆஃப் த பார்லிமெண்ட், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, த ஸ்டேட் மினிஸ்டர், கேண்டிடேட் ஃபார் எலெக்ஷன் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஸோ இங்கே வந்து ஓத் மெயினாக வந்து இந்த எலெக்ஷன் முடிச்சிட்ட பிறகு போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓத் கொடுப்பாங்க. எலெக்ஷனில் நிற்காதவங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அப்புறம் வந்து கேக். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே கேகை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணுமே ஞாபகம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 4th ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ 4th ஷெடியூல் என்ன சொல்லுதுன்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டு ராஜ்யசபா பற்றி சொல்லுது. ஸோ ராஜ்யசபா எந்த ஆர்டிக்கல் கீழே வருதுன்னு பார்த்திங்கன்னா Article 80 கீழே வருது. ஸோ இங்கே ராஜ்யசபான்றது ஒரு பெர்மனன்ட் பாடி, அதை வந்து கலைக்க முடியாது. ஸோ இது வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ்யசபாவை. ஸோ நார்மலாக வந்து 215 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுப்பார். ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸு, ஆர்ட்டு, கல்ச்சர், ஏதாவது சோஷியல் ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஃபீல்டில் வந்து பிரசிடென்ட் வந்து சூஸ் பண்ணுவார். அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா 245 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ எவ்ரி 1/3 ஆஃப் மெம்பர் வந்து எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ரிட்டையர்ட் ஆகிருவாங்க. அப்புறம் ஃப்ரெஷ் எலெக்ஷன் வச்சு பிரசிடென்ட் வந்து சூஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து ராஜ்யசபா வந்து அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ், எவ்வளோ சீட்ஸ் கொடுக்குறாங்க எந்தெந்த பேர். ஸோ அலோகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு இவ்வளோ ஒதுக்குவாங்க, யூனியன் டெரிட்டரிஸ்க்கு எவ்வளோ ஒதுக்குவாங்க. ஸோ இதை பற்றி டீல் பண்ணுறதுலாம் வந்து 4th ஷெடியூல். ஸோ ராஜ்யசபா பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஆர்டிக்கல் வந்து Article 80. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 5th ஷெடியூல், ப்ரொவிஷன் டு த ரிலேட்டிங் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெடியூல் ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ். ஸோ ஷெடியூல் ஏரியாஸ்க்கும் ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோலை பற்றி சொல்கிறதான் பார்த்திங்கன்னா 5th ஷெடியூல். ஸோ 6th ஷெடியூல் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது, இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம்னா ஏடிஎம் மிஷின் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ ஏ ஃபார் அசாம், டி ஃபார் திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம். ஸோ ஏடிஎம்எம் ஸோ எப்படி ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ மணிப்பூர் வந்து இங்கே கிடையாது, மணிப்பூர் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் வந்து கவர் பண்ணுறாங்க, அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ 7th ஷெடியூல் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனியன் லிஸ்ட். இதோட ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Article 246. ஸோ யூனியன் லிஸ்ட்டில் வந்து 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரிஜினலாக 97 இருந்திருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 61, ஒரிஜினலி 66, கன்கரண்ட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 52, ஒரிஜினலி 47.
ஸோ இது வந்து தனியாக நான் 7th ஷெடியூல் வந்து தனியாக டாபிக் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நான். ஸோ 8th ஷெடியூல் பார்த்திங்க லாங்குவேஜஸ். ஸோ லாங்குவேஜஸ் வந்து ஒரிஜினலாக வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து 22 இருக்குது. ஸோ வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது 8 ஷெடியூல்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ லாங்குவேஜஸில் வந்து அப்புறமா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 21st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து சிந்தி ஆட் பண்ணியிருக்காங்க. 71st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து நேபாளி, மணிப்பூரி, கொன்கனியில் ஆட் பண்ணியிருக்காங்க. 92nd அமெண்ட்மெண்ட்டில் வந்து போடோ, மைத்திலி, சாந்திலி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. டோகோ அந்த லாங்குவேஜஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8th ஷெடியூலும் வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 9th ஷெடியூல். ஸோ 9th ஷெடியூல் வந்து ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் டீலிங் வித் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கும் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டத்தை பற்றி சொல்கிறதா வந்து 9th ஷெடியூல். ஒரிஜினலாக 13 ஆக்ட்ஸ் தான் இருந்திருக்கு. அட் ப்ரெசென்ட் வந்து 282 இருக்குது. 19 வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அண்ட் பார்லிமெண்ட் டீலிங் வித் அதர் மேட்டர்ஸ். மற்ற மேட்டர்ஸில் வந்து 19 வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கும் ஜமீன்தார் சிஸ்டமும் இருக்குது, மற்ற மேட்டர்ஸில் வந்து பார்லிமெண்ட் டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஷெடியூல் வாஸ் ஆடட் பை 1st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 டு ப்ரொடெக்ட் த லா இன் த ஃபார்ம் ஆஃப் ஜுடிஷியல் ஸ்க்ரூனிட்டி ஆன் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இந்த ஜமீன்தார் சிஸ்டம், லேண்ட் அபாலிஷன் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஸோ அப்போ வந்து நிலத்தை அபர்கிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானே. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த 9th ஷெடியூல் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து 1973 கேசவன் அந்த பாரதி கேஸில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 2007 வந்து இது மறுபடியும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 9th ஷெடியூல் இஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் தான் அது. ஸோ மெயினாக டிஎன்பிசியில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9th ஷெடியூல் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வந்து ஆட் பண்ணாங்கன்னா 1st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. ஸோ இந்த குவஷன் அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து எதுக்காக 9th ஷெடியூல் வந்து ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தார் சிஸ்டம். ஸோ இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ 10th ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் அஸ் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன். அந்த ஷெடியூல் வாஸ் ஆடட் பை 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985, ஆல்சோ நோன் அஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ இது எதுக்காகனா வந்து கட்சி தாவறதுக்காக வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க, கட்சி தாவர 10th ஷெடியூல். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ஷெடியூல், 50th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 1985, இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலாக வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 11th ஷெடியூல் ஸ்பெசிஃபைஸ் த பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பஞ்சாயத். இட் ஹாஸ் 29 மேட்டர்ஸ். திஸ் வாஸ் இன்க்ளூடட் பை 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஸோ இந்த 11th ஷெடியூல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பவர் அண்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் பஞ்சாயத்து. ஸோ பஞ்சாயத்தில் வந்து பெரிய டாபிக். ஸோ அதில் வந்து எத்தனை மேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 29 மேட்டர்ஸ். எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஸோ 29 மேட்டர்ஸ், 73rd அமெண்ட்மெண்ட், இது ரெண்டு இம்பார்ட்மெண்ட். 11th ஷெடியூல் தான் வந்து பஞ்சாயத்தை வந்து டீல் பண்ணுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 12th ஷெடியூல். 12th ஷெடியூலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபைஸ் த பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். ஸோ முனிசிபாலிட்டிஸ் பற்றி சொல்கிறாங்க. இதில் வந்து 18 மேட்டர்ஸ் இருக்குது, ஆடட் பை 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஸோ 11th ஷெடியூல் பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாயத்துக்கு, 12th ஷெடியூல் பார்த்திங்கன்னா வந்து முனிசிபாலிட்டிஸுக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஷெடியூல்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ 1st ஷெடியூல் பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிட்டரிஸ், 2nd ஷெடியூல் பார்த்திங்கன்னா சாலரி பற்றி சொல்கிறாங்க, 3rd ஷெடியூல் பார்த்திங்கன்னா வந்து ஓத் பற்றி சொல்கிறாங்க, 4th ஷெடியூல் பார்த்திங்கன்னா வந்து அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ராஜ்யசபா பற்றி சொல்கிறாங்க, 5th ஷெடியூல் வந்து ஷெடியூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஷெடியூல் ஏரியாஸ், 6th ஷெடியூல் பார்த்திங்கன்னா ஷெடியூல் ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம், 7th ஷெடியூல் வந்து பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், 8th ஷெடியூல் வந்து லாங்குவேஜஸ், 9th ஷெடியூல் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தார் சிஸ்டம், 10th ஷெடியூல் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன்லாம், 11th ஷெடியூல் வந்து பஞ்சாயத்துக்கு, 12th ஷெடியூல் வந்து முனிசிபாலிட்டிஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ டாப்பிக்லாம் முடிச்சிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு 7th, 8th, 10th ஷெடியூலு கொடுத்துட்றேன். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.